ஹாய் சில்ட்ரன், வெல்கம் டு கேம்ஸ் கல்வி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ 10th Standard சயின்ஸ் ஈஸி டு கெட் ஹை மார்க்ஸ் அல்ல 22nd லெசன் என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட் அதோட இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸை பார்க்க போகிறோம் சில்ட்ரன். ஃபஸ்ட் க்வெஸ்சன், வாட் வில் ஹேப்பன் இஃப் ட்ரீஸ் ஆர் கட் டவுன்? ட்ரீஸ் எல்லாம் கட் பண்ணிட்டா என்ன ஆகும்? ட்ராட், சாயில் எரோஷன் அண்ட் ஆல்ட்ரேஷன் ஆஃப் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ். ட்ராட்னது பஞ்சம், அப்புறம் இந்த நில சரிவுன்னு சொல்லுவோம், அப்புறம் கிளைமேட்டிக் கண்டிஷன் வந்து சேஞ்ச் ஆகும். ட்ராட், சாயில் எரோஷன் அண்ட் ஆல்ட்ரேஷன் ஆஃப் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ். செகண்ட் க்வெஸ்சன், வாட் வுட் யூ ஹேப்பன் இஃப் த ஹேபிடேட் ஆஃப் வைல்ட் அனிமல்ஸ் இஸ் டிஸ்டர்ப்டு? அனிமல்ஸ் அப்ரோச் ஹியூமன் செட்டில்மெண்ட்ஸ் இன் சர்ச் ஆஃப் ஃபுட் அண்ட் வாட்டர் அண்ட் ஆல்சோ அட்டாக் ஹியூமன் லைஃப். அதாவது என்னென்னா, அனிமல்ஸை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணும்போது, வைல்டு அனிமல் டிஸ்டர்ப் பண்ணும்போது என்ன பண்ணோம், அது ஹியூமன் செட்டில்மெண்ட்ஸ், ஹியூமன்ஸ்லாம் நம்ம இருக்கோம் இல்லையா, அங்கே ஹியூமன் செட்டில் ஆடுற இடத்துக்கு வரும். அதுதான் தேர்ட் க்வெஸ்சன், வாட் ஆர் த ஏஜென்ட்ஸ் ஆஃப் சாயில் எரோஷன்? ஃபஸ்ட் பாயிண்ட், ஹை வெலாசிட்டி ஆஃப் விண்ட். செகண்ட், லேண்ட்ஸ்லைடு. ஃபோர்த் க்வெஸ்சன், வை ஃபாசில் ஃபியூஸ் ஆர் டு பி கன்சர்வ்? ஃபஸ்ட் பாயிண்ட், the formation of these fossil fuels is a very slow process. It takes very long period of time for renewal. அதான் இந்த ஃபியூல்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும், ஏன் கன்சர்வ் பண்ணணும், ஏன்னா அது உருவாகிறதுக்கு வந்து என்னது லாங் ப்ராசஸ், அதை மாதிரி ஸ்லோ ப்ராசஸ், தென் அது உருவாகிறதுக்கு எப்படி இருக்கும், லாங் பீரியட் ஆஃப் டைம் எடுத்துக்கும். ஃபிஃப்த் ஒன், சோலார் எனர்ஜி இஸ் எ ரினியபிள் எனர்ஜி ஹவ்? சோலார் எனர்ஜி வந்து ஒரு ரினியபிள் எனர்ஜி எப்படி? இட் கிவ்ஸ் அவுட் வேஸ்ட் அமௌண்ட் ஆஃப் லைட் அண்ட் ஹீட். நம்மளுக்கு தேவையான அதிகமான அளவு நம்மளுக்கு டெய்லி கிடச்சிட்டே இருக்கும். செகண்ட் பாயிண்ட், தே கேன் பி ரினியூடு இன் ஷார்ட் பீரியட், ரினியூடு ஆகிட்டே இருக்கும். தேர்டு, தேர் அவைலபிள் இன் அன்லிமிட்டெட் அமௌண்ட் இன் நேச்சர். சோலார் எனர்ஜி என்ன இருக்குது, நிறைய இருக்குது நம்மளுக்கு. சிக்ஸ்த் க்வெஸ்சன், ஹவ் ஆர் இ வேஸ்ட் ஜென்ரேட்டட்? எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் டிவைசஸ் விச் ஆர் அவுட் டேட்டட் ஆர் ஸ்பாயில்ட் ஆர் நான் ரிப்பேரபிள் ஆர் கால்ட் இ வேஸ்ட். செவன்த் க்வெஸ்சன், வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்? அதாவது நம்ம மழை நீர் சேகரிப்பு சொல்கிறோம்லே, அதுதான் அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன. ஃபஸ்ட் பாயிண்ட், ஓவர் கம் த க்ரௌண்ட் வாட்டர் லெவல்ஸ். செகண்ட் பாயிண்ட், ரெடியூசஸ் சாயில் எரோஷன். அதானது நம்ம நிலத்தடி நீர் மட்டத்தை வந்து அதிகப்படுத்தும். அடுத்தது சாயில் எரோஷன், நிலச்சரிவை வந்து என்ன பண்ணோம், ரெடியூஸ் பண்ணோம். எயித் க்வெஸ்சன், வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் யூஸிங் பயோகேஸ்? பயோகேஸை யூஸ் பண்ணனால அட்வான்டேஜ் என்ன? ஃபஸ்ட் பாயிண்ட், லெஸ் பொல்யூஷன், சேஃப் அண்ட் கன்வீனியன்ட் டு யூஸ். செகண்ட் பாயிண்ட், இட் கேன் ரெடியூஸ் த அமௌண்ட் ஆஃப் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் எமிட்டட். பொல்யூஷன் கம்மியாகும், அப்புறம் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் வந்து வெளிவரலேருந்து கம்மி பண்ணோம். நைன்த் க்வெஸ்சன், வாட் ஆர் த என்விரான்மெண்டல் எஃபெக்ட் காஸ்ட் பை சீவேஜ்? கழிவுநீர் இல்லையா, இட் ரிசல்ட்ஸ் இன் அக்ரிகல்ச்சரல் கண்டமினேஷன் அண்டு ஒரிஜின் ஆஃப் டிசீஸ். அதானது அக்ரிகல்ச்சரை வந்து எஃபெக்ட் பண்ணும், நிலத்தை வந்து பாதிக்கும், அப்புறம் என்ன வரும், நோய் வரும், டிசீஸ். டென்த் க்வெஸ்சன், வாட் ஆர் த
consequence of deforestation. First point, floods. Second, drought. Third, soil erosion. Fourth, alteration of climatic changes conditions. 10th question, how does rainwater harvesting structures recharge groundwater? அதை எப்படி வந்து கிரவுண்ட் வாட்டர் லெவலை அதிகப்படுத்துது? மெயின் பர்பஸ் ரெயின் வாட்டர் பர்கோலெட் அண்டர் த கிரவுண்ட் டு ரீசார்ஜ் கிரவுண்ட் வாட்டர் லெவல். மெத்தட்ஸ் ஆஃப் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், ரெயின் வாட்டர் ஃபால்ஸ் ஆன் த ரூப் ஆஃப் த ஹவுசஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ் அண்ட் கமர்ஷியல் பில்டிங்ஸ் ஆர் ஹார்வெஸ்டட். How will you prevent soil erosion? எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம்? ஃபஸ்ட் ஒன், ரீஃபாரஸ்டேஷன், பிளான்டிங் ட்ரீஸ். தேர்ட் பாயிண்ட், கண்ட்ரோலிங் ஆஃப் கேட்டல் கிரேசிங். 12th ஒன், வாட் ஆர் த சோர்சஸ் ஆஃப் சாலிட் வேஸ்ட்? ஹவ் ஆர் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்? சோர்சஸ், முனிசிபல் வேஸ்ட், ஹாஸ்பிட்டல் வேஸ்ட், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் அண்ட் இவேஸ்ட் மேனேஜ்மெண்ட், இன்சினரேஷன், பர்னிங் ஆஃப் மெடிக்கல் வேஸ்ட், கம்போஸ்டிங் சாலிட் வேஸ்ட் கன்வெர்டட் இன்டு ஹோம்ஸ். வாட் ஆர் த சோர்சஸ் ஆஃப் சாலிட் வேஸ்ட்? ஹவ் ஆர் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்ட்? சோர்சஸ், எப்படிலாம் சாயில் வேஸ்ட்க்கு எதுலேருந்துலாம் உருவாகுது? முனிசிபல் வேஸ்ட், ஹாஸ்பிட்டல் வேஸ்ட், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் அண்ட் இ வேஸ்ட். அதை எப்படி மேனேஜ் பண்ணலாம்? இன்ஸ்டேஷன், பர்னிங் ஆஃப் மெடிக்கல் வேஸ்ட். செகண்ட் ஒன், கம்போஸ்டிங் சாலிட் வேஸ்ட் கன்வெர்டட் இன்டு ஹியூமஸ். 13, enumerate the importance of forest. In forest or important enala, first point, forests are vital for human life. Second, protect wildlife. Third, reduce global warming. Fourth, maintaining the ecological balance. 14th question, what are the consequence of soil erosion? First point, it damages to roots. Second, agriculture and quality of drinking water also affected. 15th question, why is the management of forests and wildlife resource considered as a challenging task? First point, water scarcity. Second, cutting trees. Third, increasing population. Children, உங்களுக்கு இந்த லெசன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இன்னும் தமிழ் இங்கிலீஷ்லாம் போட்டிருக்கோம், அதையும் வாட்ச் பண்ணுங்கள் சில்ட்ரன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.